ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸாம்பிள் 1.22. வென் டயக்ராம் சம்ஸில் இந்த சம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. 5 மார்க்ல கேட்பாங்க. வெரிஃபை ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி யூசிங் வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் வச்சு இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இந்த ரிசல்ட் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ எப்போ போல் இது எல்எச்எஸ், இது ஆர்எச்எஸ். சொல்யூஷனில் என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்னு ஒரு வாட்டி எழுதிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது எல்எச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், எல்எச்எஸ் சைடு எடுத்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, அதுலேயும் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டில் இருக்க தான் முதல்ல செய்யணும். ஸோ இப்போ பி யூனியன் சி தான் சேர்ப்போம். ஏ பி சி நான் ரஃபாக வரைகிறேன், நீங்கள் வந்து காயின் இல்லைன்னா அந்த சர்க்கிள்லாம் ப்ரோ சர்க்கிள் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வச்சு வரைங்க. ப்ரோ சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணி வரைங்க, கொஞ்சம் நீட்டாக வரைங்க. பி யூனியன் சினா என்ன அர்த்தம், பி அண்ட் சி ரெண்டு செட்டையுமே நம்ம வந்து ஷேட் பண்ணணும், ஃபுல் ஷேடு, சரிங்களா. பென்சில் வச்சு அப்படியே தீட்டக்கூடாது, அழகாக லைன் மாதிரியே ட்ரா பண்ணுங்கள், நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுங்கள். பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன். ஸோ அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, மூணு சர்க்கிள் வரையணும், ஏபி அப்புறமா சி, ஏ பி அப்புறம் சி. இப்போ பி யூனியன் சினா இது ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஏ இன்டர்செக்ஷனாக என்ன, ஏலையும் இருக்கணும் பி யூனியன் சிலையும் இருக்கணும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து ஏவோடதா தெரியுதா, இந்த சர்க்கிள் வந்து ஏவோடது. இந்த ஷேட் வந்து ஏ செட்லேயும் இருக்குது, பி செட்லேயும் இருக்குது, சி செட்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஸோ இந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும், சரிங்களா. இந்த பார்ட் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வரும், இந்த கர்வ் சி இருக்கும், இங்கே பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். இந்த பார்ட் மட்டும்தான் ஆன்சர், சரிங்களா. இது வந்து ரிசல்ட் 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். நான் சைட்லேயே ட்ரா பண்ணுறேன் ஆர்ஹெச்எஸ், நீங்களுமே எக்ஸாமில் இப்படி ஒரு கோடு போட்டு சைட்லேயே ட்ரா பண்ணலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி, இதுதான் நம்ம வந்து இப்போது சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி சால்வ் பண்ணலாம். ஏ செட் பி செட் சி செட், இது ஏ இது பி இது சி. ஏபியோட இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன்னா ஏ சர்க்கிளும் இருக்கணும் பி சர்க்கிளும் இருக்கணும், சரிங்களா. இந்த நடுவில் இருக்க பார்ட்டு தான் இன்டர்செக்ஷன், இதை மட்டும் ஷேட் பண்ணிவிடுங்க. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ செட் பி செட் சி செட், ஏ பி அப்புறமா சி. ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏ சர்க்கிளும் சி சர்க்கிளும் எங்கே ஜாயின் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல ஏ சர்க்கிளும் வருது சி சர்க்கிள், இது அப்படியே ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக யூனியன் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். நீங்கள் அழகாக வரீங்க, நான் வீடியோவில் வந்து டைம் ஆகும், இதெல்லாம் நான் ப்ராப்பராக செஞ்சேன். இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் இருக்கிறத நான் சேர்த்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியோடத செஞ்சிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏ சர்க்கிளும் பி சர்க்கிளும் ஒன்றா வர இடம், இன்டர்செக்ட் ஆகிற இடம். அடுத்தது என்ன இருக்குது, ஏவும் சி இன்டர்செக்ட் ஆகிற இடம், அதையும் வரையணும். ஏன்னா யூனியன், யூனியன்னால் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ ஏ, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் சியும் யூனியன் பண்ணிட்டோம், இது நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள், இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஃப்ரம் 1 and 2 ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ வெரிஃபை பண்ண சொன்னதை ரொம்ப கிளியராக பண்ணிட்டோம், எல்லாருக்குமே செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.